ஹாய், ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் போட்டிருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னும் கூட வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வந்து என்னால் ஃபுல் வீடியோவையும் ஒரே விலாகில் போட்டு என்னால் கம்ப்ரஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக கொடுக்க முடியலை. ஸோ அதனால் நான் வந்து இதை பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்ட் டூ. ஸோ பார்ட் ஒன் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்ட் ஒனில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே கேதர் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். And so vaanga video ku la pogalam.
ஸோ பார்த்தீங்களாங்க, வந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ ஆக்ரா ஃபோர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. எனக்குள்ள நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தது, இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம அவ்வளோ ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த இடத்த பார்க்குறோம். ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லைஃப் டைமில் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்கள் பசங்களையும் கூட்டு வாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸஸ். ஸோ அதனால் நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படி இப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஆக்ராவுக்கு வாங்க, ஆக்ராவில் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இதில் ஆக்ரா ஃபோர்ட் வந்து ரொம்பவே என்ன சொல்கிற ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோடை க்ராஸ் பண்ணிடுவோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ரொம்ப அந்த ஆட்டோ அது இதுன்ட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் இப்படி ரோடு க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நின்று வழி விடுவாங்க, ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நம்மளை இடிச்சானு கூட பரவாயில்ல, ஆனால் நிற்க மட்டும் மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து என் ட்ராயிங் கிளாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்க அந்த ரோட் சைடு ஷாப்புக்கு வந்து நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாங்க. ஸோ நான் வந்து தாஜ்மஹால், ரெண்டாவது வந்து எனக்கு இந்த லைட் லேம்ப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து அவங்க மார்பிளில் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து மார்பிளில் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை வந்து செராமிக்கில் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஆனால் வந்து கொஞ்சம் சீப் ப்ரைஸில் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கனால ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஆனால் நான் அங்கேயும் அப்படி இப்படின்னு அப்படியோ பேசி ஈசி நான் கம்மி விலைக்கு நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து தங்கியிருக்க ரூமில் இருந்து இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஸோ நாங்கள் வந்து பை வாக்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். காலையில் இவனுங்க கொஞ்சம் பேர் வந்து இங்கே தோசை அதெல்லாம் சாப்பிட்ருக்கானுங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி ஓகே இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இருந்தாலும் கூட அவங்கவுங்களுக்கு டேஸ்ட் வந்து வேரி ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து நிறையலாம் ஆர்டர் பண்ணல, ரெண்டாவது என்னென்னா ஃபுல்லாகவும் சாப்பிட முடியலை. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு தோசை மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா பக்கத்தில் எல்லாருமே மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களதுலேருந்து கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் நானும் ஆர்டர் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்லானா என்ன சொல்கிறது, பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு அங்கே அந்தளவுக்கு ஃபுட்டு கிடைக்காது இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்தது, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆந்திராவில் இருந்து அவங்க ஆக்ராவில் போய் இப்போ வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. லைக் அவங்களோட வீடு வந்து ஆந்திராமா, ஆனால் இப்போ அவங்க செய்கிற பிஸ்னஸ் வந்து ஆக்ராவில் அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொந்த ஊர் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவனுங்கள்லாம் சேர்ந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, எவ்வளோ ஆச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எப்போவுமே என்னென்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுற இந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், யார் எங்களுக்கு வந்து நல்லா பேசி எங்களோட நல்லா ஜெல் ஆகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் கடைசியாக அங்கேருந்து வரும்போது ஒரு செல்ஃபி எடுப்போம். ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரி மாதிரி எங்களுக்கு. ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரூம்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்த உடனே வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து அவங்கவுங்க என்னென்ன வாங்கணும் அப்படின்னு வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலும் அந்த லைட் லேம்ப் ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து வாங்கினா இந்த பெல். ஸோ வந்து அது நல்லா ஹெவியாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பெல்லே வந்து 1800 தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தாங்க. ஆனால் நான் அந்த பெல்லை எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒண்ணு மட்டும் குடு
ஒரிஜினல் தான். எவ்வளோ இருக்கும்? ஒரு 150 180 ரூபாவா? எவ்வளவு தெரியுமா வாங்கணும்? 450 ஈச், 450. அவன் பாரு வாய பொளந்துட்டான் பாத்தியா, பிஸ்கட் வாயில இருந்து வெளிய எடுத்துட்டு. ஆனா இந்த பையன் வந்து எனக்கு ஒரு 50 ரூபா நீ லாஸ் பண்ணிட்டேன்னு புலம்பிட்டு இருந்தான், இவன் தான். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்க, ஃப்ரீயாக நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். ரிப்போர்ட் எடுப்பேன். என்ன ரிப்போர்ட் எடுப்ப? அன்சப்ஸ்கிரைப். நீ தான் சொன்னீல்ல இது மாதிரி நான் வீடு கட்டினா எனக்கு இது தரேன்னு சொல்லியிருக்கீல. ஸோ பார்த்தீங்களா எப்படி நம்ம பார்கெயின் ஸ்கில்? சும்மா தாங்க, நான் எப்போவுமே நல்லா பார்கெயின் பண்ணுவேன். நம்மளுக்கு பார்த்தோன்னே இது இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் பேசிக்கலி கொஞ்சம் ஒரு பட்ஜெட் பத்மநாபன் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ராலேருந்து நம்ம லீவ் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இப்போ ஆக்ராவில் இருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாட்டர் பாட்டில், பேகு, அது இது எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:25 ஆகுது. ஸோ வந்து நாங்கள் இங்கேருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ அடுத்து எந்த ஊர் போகிறோம் அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்க. ஏன்னா வந்து இந்த டூரில் வந்து நான் ரொம்பவே போய் பார்க்கணுன்னு விசிட் பண்ண பிளேசஸ்ஸு ரெண்டுத்தில் வந்து ஒன்று வந்து தாஜ்மஹால் வந்து பார்த்தாச்சு, இன்னொன்று இந்த இடம். எனக்கு ஏனே தெரியல, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி, லைக் பார்க்கணும் அப்படின்னா போய் இந்த பிளேஸ் பார்க்கணும் அப்படிலாம் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் அந்த ஊரை போய் நான் விசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் நினச்சதை விட அந்த ஊர் சரியான ஊருங்க. நான் ரொம்ப உங்களுக்கு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க, ட்ரெயின் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுனா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே எதுவும் அந்தளவுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் ட்ரெயினும் வந்துருச்சு. நம்ம ட்ரெயினில் ஏறிடுவோம். ஏறிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் என்ன வேணும் என்ன ஏதுன்னு நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயின் தான், அவங்க இன்னும் அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 8 மணி ஆகுது. ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மண்டையை பொழக்குது வெயில். வெயில் வந்து பல்ல காட்டுது அப்படி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சரியான ஹாட்டாக இருக்குது. எப்படி வந்து ட்ரெயினில் போகிறேன் என்ன ஏதுன்னு தெரியலை. ஸோ முடிஞ்ச நான் வந்து ட்ரெயினில் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்ச நான் எடுக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிமேல் தான் சொல்லுவேன் நான் அதையும். ஸோ நாங்கள் கீழே வந்து எங்களுக்கு ட்ரெயின் இருந்தது. இங்கே வந்து அந்த லிஃப்ட் எக்ஸ்கலேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ அந்த படியிலேருந்து இப்படி ஏறி இறங்கி லக்கேஜ்லாம் தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் கீழே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. இங்கே பாருங்களேன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா பசங்க, பாவமாக இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கேர்ள்ஸு நிறைய லக்கேஜ் இருக்க தானே செய்யும். ஸோ வாங்க நான் கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்தாச்சுங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 ஆகுது. ஸோ இந்த சிவனை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் இருக்கோம். எஸ். ஸோ இந்த இப்போ வர அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹரித்வாரில் இருந்து தான் வரப்போகுது. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா அந்த கிளைமேட், நாங்கள் வந்தது ஈவினிங் டைமாக, நல்ல சில்லுன்னு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே ஆக்ராலெலாம் இருந்து அந்த வெயிலுக்கும் அதுக்கும் இதுக்கும் இங்கே வந்தோடனே ஏதோ நல்ல ஏசி போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல கிளைமேட்டு, நல்ல அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பையன் சளி பிடிக்க போகுது.
ஸோ வாங்க, ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்க போகிறோம். ஸோ ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக வந்து நம்ம ரூமில் போய் இறங்க வேண்டியது தான். ஸோ ரூமில் இறங்கிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லை போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சதுனாலும் கூட நான் அப்படியே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா இறங்கணும் உடனே, ஏய் இதில் இறக்க போகிறோம், இடத்துல இறக்க போகிறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதில் இல்லைங்க, நம்ம இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்களேன், இந்த பில்டிங்கில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஆமாங்க, நாம் வந்து இப்போ ஹரித்வாரில் வந்து இந்த பில்டிங்கில் தான் இருக்க போகிறோம். வெளியில் பார்க்கறதுக்கான தெரிவித்து நம்ம வீடு போய் பார்க்கலாம் அப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க சின்னதாக அப்படியே ஒரு ரூம் டூர் போவோம். ஸோ 106 அதுதான் எங்களோட ரூமு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 4 கேர்ள்ஸ் தங்கியிருக்கோம், ஒரு 4 கேர்ள்ஸ் தங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 கேர்ள்ஸ் தங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டில் கொடுத்துருக்காங்க, டபுள் காட். ஸோ பக்கத்துலேயே வந்து சைடு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்த உடனே என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கே வந்து வச்சுட்டு கொஞ்சம் சேஃபாக, ஏன்னா வந்து ஹரித்வார் வாட்டர் அது இதுன்னு கொஞ்சம்லாம் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக நம்மளோட சூட்கேஸை வந்து இங்கே வச்சாச்சு, அந்த ட்ராலி பேக் வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேக் அதையும் இங்கே நான் வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து மேலே வந்து ட்ராயர் இருக்குது. ஸோ ட்ராயரில் எதுவும் இல்லை, காலியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து விண்டோ. ஸோ விண்டோ வந்து நாங்கள் திறக்கலை, ஏன்னா செம கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. ஸோ சைடில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு இந்த டைல்ஸை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, ஏன்னா எங்கள் வீட்டு பார்க்கிங்கில் இந்த டைல்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து சிவன் ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க, இது ஒரு சாமி ஃபோட்டோ, சிவன் ஃபோட்டோ கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பாத்ரூம் நினைக்கிறேன். ஆமாம், பாத்ரூமாக தான் இருக்கும். ஸோ திறக்கவே முடியலங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, பாத்ரூமும் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் ஓப்பன் இருக்குது, ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஹீட்டர் இருக்கா, பரவாயில்லையே, வெரி குட். ஸோ நல்லா சூடாக வந்து காலையில் குளிச்சுட்டு போயிடலாம், சுவிட்சை எப்பயே போட்டு வச்சிடலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு குளிச்சுட்டு, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நல்லா கொதிக்க தண்ணி வரும் இல்லையா. ஸோ குளிச்சுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு படுத்துற வேண்டியது தான் சீக்கிரமாக. சரி, ஓகே, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஹாய். பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயாச்சு. வெளியில் வந்த உடனே அவ்வளோ சில்லுன்னு சரியான கிளைமேட்டுங்க, சீரியஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவ்வளோ ஹாட்டாக இருந்தது அங்கெல்லாம். ஸோ இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து ஆள் நடமாட்டம் அந்தளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இது வந்து கொஞ்சம் ஹைவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் இங்கேருந்து தான் நாளைக்கு கிளம்பணும் போல். சார் அதுக்குள்ளாரே வந்து குரூப்பில் மெசேஜ்லாம் பண்ணிட்டாரு, காலையில் எல்லாருமே வந்து 7:00 வெளியில் இருக்கணும், செக் அவுட் ஆயிருங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம், பஸ் வருது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோட்டல் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம்.
இங்கே ஹரித்வாரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே, ஹரித்வாரை சுற்றி 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ஒரு எக்கு கூட சமைக்கிறதுக்கு அலோட் கிடையாதான். இதை வந்து கம்ப்ளீட்டாக வெஜ் மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்து நான்வெஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் வந்து நல்ல ஃபுட்டு தான். இது வந்து ஃப்ரைட் ரைஸு கோபி எல்லாம் சேர்த்து நான் காம்போ மாதிரி வாங்கியிருந்தேன், நல்லாயிருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் தூங்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லைக் 7 ஆகுது. கிளாஸஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வெளியில் போகிறோம். 7:00 பஸ் வந்து சொன்னாங்க, இந்த பஸ் வரலை. ஸோ இது எப்படி இருக்குது அப்படி நான் காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸு, ரொம்ப சில்லுன்னு கூலிங்காக இருக்குது காலையிலேயே. ஸோ நான் தங்கியிருக்க ஹோட்டல் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கிற ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு. ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, நான் ஹிந்தி படித்தேன் மறந்து போயிட்டேன். ஸோ இதுதான், ஸோ இதில் இந்த கடைசி ரூம் எங்களோடது. ஸோ வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் என்னம்மா வியூ இருக்குது பாருங்கள், அப்படியே சில்லுன்னுட்டு. இங்கேருந்து இமயமலையெல்லாம் கிட்ட அப்படின்னாங்க, அதே மாதிரி ஷிம்லா கிட்ட அப்படி சொன்னாங்க. ஸோ நல்ல கூலிங்கான ஒரு பிளேஸு, ஏசியே வேண்டாம் அந்த மாதிரி இருக்குது. காலையில் நல்ல சில்லுன்னு இருக்குது, நான் அதனால் நல்லா ஒரு ஸ்வெட்ஷர்ட் திக்காக போட்டுட்டு ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருக்கேன். க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ கேட் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏதோ வீடு மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்குலாம். ஸோ பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னுட்டு. இதெல்லாம் நல்லா அழகாக பூத்துருக்கு ரெட் கலரில். அலோவேரா இருக்குச்சா, தெரிஞ்சிருந்தால் நைட்டாக ஹேர் பேக் போட்டிருந்துருக்கலாம். வேறு என்ன இருக்கு? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் துணி காய வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கே தான் நான் வந்து துணி காய வைக்க போகிறேன். ஸோ நான் காய வச்சுட்டு கிட்டத்தட்ட பேக் பண்ணிவிட்டு பேக் வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் நான் சார்ஜும் போட்டுக்கிறேன், ஏன்னா காலைல தான் எனக்கு கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ அதனால் முடிச்சிருவோம். ஓகே, ஸோ ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் ரூம்ஸு. ஸோ கடைசி தான் எங்களுக்கு, இதான் நடக்கும். ஸோ கேர்ள்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்க முடியாது, நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஸ் வந்துருச்சு, 7:30 ஆகுது ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பஸ் வந்திருக்கு. கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆக லைக் வந்து சன் வெளியில் வர உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஹாட் வந்து தெரிய ஆரம்பிக்குது, லைக் வந்து வெயில் அந்த சூடு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நான் கடகடன்னு போய் ஷர்ட்டை வந்து மாற்றிட்டு வந்துட்டேன், டிஷர்ட்டாக மாற்றிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹரித்வார் போகிறீங்க அப்படின்னா என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா ஜர்கின் வாங்குங்க. ஒரு ஜர்கின் வந்து உங்களுக்கு 300க்குன்னு சேல் பண்ணுறாங்க. எனக்கு இது சுத்தமாக தெரியாதுங்க. நான் வந்து மறுநாள் தான் இவங்களாம் ஷாப்பிங் போனாங்க, எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் போக முடியலை. ஸோ இவங்களாம் போயிட்டு ஜர்கின்லாம் வாங்கிட்டு வந்துருந்துருக்காங்க. ஸோ எனக்கு அது தெரியவே தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் என்னால் எதுவும் ஷாப்பிங் போக முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணினேன் நான். அதனால் யாராவது ஹரித்வார் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஜோக்கின் வாங்கிக்கோங்க. யாராவது போனால் கூட அவங்ககிட்ட காசு கொடுத்து அனுப்பிடுங்க. அண்ட் இப்போ பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். கண்டிப்பாக அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்டில் தென், பாய். Thank you.